நஹமுது ஹூ ஒன்சல் அலா ரசூலிகில் கரீம் அம்மாபாத் ஜாகிலியா காலத்தில் ஹைல் உடைய பெண்களை படுத்தினார்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் அதுக்கு பின்னால் வந்த காலங்களிலும் பல காலகட்டங்களில் இந்த அநியாயமான கொடூரமான நடைமுறைகள் நடைபெற்று கொண்டே வந்தன இஸ்லாம் தன்னுடைய போதனைகளை ஹசரத் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய காலம் தொடுத்து அதற்குரிய விதிமுறைகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தது மாஷா அல்லாஹ் தற்பொழுது முஸ்லீம்களிடத்தில் மற்றும் அல்லாமல் அந்நியவர்களிடத்தில் கூட பெண்களை அவ்வாறு ஒதுக்காத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதென்றால் அது இஸ்லாத்தினுடைய முயற்சி என்கிறதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அதனை பற்றி கூறக்கூடிய நேரம் ஹசரத் தாய்ஷா தாலா அன்ஹா கூறுகிறார்கள் கானன் நபி சல்லு அலைஹி வசல்லம் எத்தகி ஊஃபி ஹெஜரி ஹஸரத் உல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் என்னுடைய மடியிலே சாய்ந்திருப்பார்கள் வானஹாய்தொன் அந்த நேரம் நான் ஹைலுடைய பெண்மணியாக இருப்பேன் சுமயக்கரா உல் குரான ஹசரத் டசூல்ல்லா அப்படி இருக்கும் நிலைமையிலேயே கொரானை ஓதுவார்கள் இது புகாரி முஸ்லீமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ் மேலும் ஹசரத் ஆயிஷார் அலி அல்லாஹு தலான்ஹா சொல்லுறாங்க ஹசரத் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலஹி வசல்லம் என்னிடத்தில் நாவிலீனி அல் ரத்த மின் மஸ்ஜித் மஸ்ஜிதுள்ள இருந்து கொண்டு எனக்கு முசல்லாவை கொடுங்க ஆயிஷா என்று கேட்ட நேரம் ஆயிஷா ரிலாஹன் ஹன்ஹா சொன்னாங்களாம் ஹா ஹஇதொன் நான் ஹைலுடைய மாதவிடாயுடைய பெண்ணாக இருக்கிறேன் அந்த நேரம் ரசூல்லா கொடுத்த பதில் இன்ன ஹை தத்தக்கி லைசத் ஃபி யதிக்கி உன்னுடைய கையில இல்லையே என்று சொன்னார்கள் இது முஸ்லீமில் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அதே மாதிரி ஆயிஷா மட்டுமல்ல ஹசரத் டசூல்லாவுடைய மற்றொரு மனைவியான ஹசரத் மைமுனார் அலி லாஹு சலாஹன்ஹா அவர்கள் ரிவாய் செய்கிறாங்க கான ரசூல் உல்லாஹி சலாஹ் அலிஹி வசல்லம் யுசல்லி மிர் தீன் ஹசரத் ரசூல்லா ஒரு கம்பளி போர்வையில தொழுவாங்க பாலுஹு அலைய பாலுஹு அலைஹி அந்த கம்பளி போர்வையின் உடைய துணியின் உடைய சில பகுதி ஹசரத் ரசுலாவுடைய மேனியோடு சேர்ந்திருக்கும் இன்னும் ஒரு சில பகுதி என்னுடைய மேனியுடன் சம்பந்தப்பட்டிருக்கும் ஹாயதுன் நான் அந்த நேரம் ஹைல்காரியாக இருப்பேன் முத்தஃபகுன் அலைஹ் இதுவும் புகாரி முஸ்லிம்லே பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த முறையில் அந்த பெண்மணிகள் சமைத்து தரக்கூடியது மற்றும் உண்டான அனைத்தையும் நாங்கள் தாராளமாக உட்கொள்ள முடியும் என்கிறதனையும் ஹசரத் சசூருல்லாஹி சலல்லாஹு அலிஹி வசல்லம் ஐஷா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களிடத்தில் ஹயத் உன்னுடைய கையில் இல்லையே என்று சொன்னதின் மூலமாக விளங்க வைக்கிறது எனவே ஒரு முக்கியமான விஷயம்தான் நாங்கள் அனைத்து விடயங்களையும் பெண்களுடன் செய்து கொள்ள முடியும் என்றாலும் கூட வீடு கூடுவது உறவில் ஈடுபடுவது ஜிமா செய்வது என்ற இந்த செயல்களில் இருந்து அந்த காலகட்டத்தில் நாம் தவிர்த்திருக்க வேண்டும் அதுவும் ஒரு ஆணுக்கு கஷ்டமாக இருக்குது என்றிருந்தால் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அதற்கும் வழிமுறையை சொல்லி தந்தார்கள் அதாவது அவர்களுடைய சுர்ரா ருக்பா என்ற முழங்கால் பகுதியும் மேலும் அவர்களுடைய தொப்புளுடைய பகுதியையும் நீங்கள் அணுக வேண்டாம் அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லவும் வேண்டாம் அந்த இடத்துல சுகம் பாராட்ட வேண்டாம் மாறாக ஏனைய இடங்களில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகம் பாராட்டி கொள்ள முடியும் என்கிறதனையும் ஹசரத் ரசுல்லா சொல்லியிருக்கின்றார்கள் அதனால தான் ஹசரத் ஐஷார் அலி அல்லாஹு தாலான்ஹா அவர்களிடத்தில் இத்தசிரி நீ ஒரு ஆடை நீ ஒரு சாரம் போன்றோன்றதை உன்னுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியிலே அணிந்து கொள் என்று சொல்லிவிட்டு சும்மா அயுபாஷிஹா பின்பு ஹசரத் ஐஷார் அல் இல்லாஹு தலான்ஹா அவர்களை ஹசரத் தசூலுல்லா முபாஷரா செய்வார்கள் சுகம் பாராட்டுவார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த ஹைலுடைய கால பெண்களுக்கு வெளியாக கூடிய இன்னும் ஒரு நீர்தான் சுஃப்ரா மற்றது அல் குதுரா அதாவது சுஃப்ரா என்றது மஞ்சள் நிற ஒரு திரவம் குதுரா என்கிறது இரத்த நிறம் அல்ல மாறாக இரத்தத்துக்கு சாயிலான சாயலான ஒரு கலங்கமான நிறம் இந்த ரெண்டுமே ஹைலுடைய காலகட்டங்களில் இவர்கள் காண்பார்கள் என்றால் இதுவும் ஹைலு தான் என்கிறதனை நாங்கள் மறை மறந்துவிடக் கூடாது காரணம் என்னவென்றால் புகாரி ஷரீஃப்லே ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது ஹசரத் ஆயா ரீலாஹு தாலான்ஹா அவரிடத்துல பெண்கள் இந்த ஹைலுடைய பிடவைகளை அதாவது துண்டுகளை அவர்கள் கட்டக்கூடிய அந்த பேட்ஸ் போன்றவைகளை அனுப்பி வைப்பார்கள் அன்ன நிசா அ குன்ன இலா ஆய்சத்தரர் எல்லா அன்ஹா அத்ர்ஜத இந்த பிடவை துண்டுகளை அனுப்பி வைப்பார்கள் ஹசரத்தாய்ஷரல் அன்ஹா அவைகளை நிதானித்து நல்ல முறையிலே பரிசீலனையோடு பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு கூறுவார்கள் இந்த மஞ்சள் நிறமும் இந்த இரத்தத்தினுடைய சாயலான இந்த நிறமும் உங்களுக்கு ஹைல தான் எனவே நீங்கள் இபாதத்துகளை செய்து கொள்வதற்கு அவசரப்பட வேண்டாம் ஹைல் விட்டது என்று கருத வேண்டாம் ஃபலா தஜில ஹத்தா தரைனா அல்கொச நீங்கள் துகுர் என்ற சுத்தத்தை காணும் வரைக்கும் அவசரப்படாதீர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் மேலும் ஒரு முக்கியமான மசாலாவை இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டும் அதிகமான பெண்கள் இதனை கேள்வியாக கேட்பார்கள் அதாவது ஒரு பெண்மணி அவள் முபுத்ததியாவாக இருக்கலாம் முபுத்ததியா என்றால் ஆரம்பத்தில் பெய்து ஹைல் வரக்கூடிய பெண்மணி அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பரிச்சயம் இருக்க மாட்டாது அடுத்தது மாதாதா வளமையாக ஹைல் வரக்கூடிய ஹைலினுடைய விடயங்களில் நல்ல பரிச்சயம் உள்ள பெண்மணி இவர்கள் ஒரு கட்டத்தில் ரத்தத்தை காண்கிறார்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் சுத்தத்தை காண்கிறார்கள் அதாவது சில மணித்தியாலங்கள் அவர்களுக்கு ரத்தம் வராமலே இருக்கின்றது அதன் பின்னால் மீண்டும் ரத்தம் வருகின்றது அல்லது ஒரு நாள் ரெண்டு நாட்கள் ரத்தம் வருகிறது மூன்றாவது நாள் இல்லை நாலாவது நாள் வருகிறது அல்லது ஐந்து ஆவது நாள் ரத்தம் வந்து ஆறு ஏழு இல்லை எட்டாவது நாள் வருகிறது இவ்வாறாக பதினைந்து நாட்களுக்கு இவர்கள் கடக்காமல் இருந்திருந்தால் அதாவது இந்த முறையில் இடையில் இரத்தம் வருவதும் நிற்பதும் இவ்வாறான விடயம் பதினைந்த பதினைந்து நாட்களுக்கு கடக்காமலேயும் இடையில் வந்த இரத்தங்களை சேர்த்து பார்த்தால் ஒரு நாள் உடைய இரத்தத்தை விட குறைவாமலும் இருந்திருந்தால் அந்த சுத்தமும் எடையில கண்ட இரத்தமும் அந்த காலங்கள் அனைத்துமே தான் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதனை நான் மீண்டும் விளங்கப்படுத்துகின்றேன் இந்த முறையில் இடையில ரத்தமும் வருகின்றது அத்துடன் சுத்தமாகவும் இருக்கின்றார்கள் இவ்வாறான இந்த நடைமுறை பதினைந்து நாட்களை கடக்கவில்லை மேலும் ஒரு பெண்மணிக்கு ஆக குறைந்த அளவு ஹைலான ஒரு நாளினுடைய இருபத்தி நாலு மணி தியாலத்தினுடைய அந்த இரத்தம் அதனுடைய அளவை சேர்த்து பார்க்கும் பட்சத்தில் இந்த இடையில் வந்த இரத்தமும் அந்த காலத்தினுடைய சுத்தமும் எல்லாமே ஹைலுடைய காலம்தான் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த இடைப்பட்ட இரத்தங்கள் ஒரு நாளினுடைய இரத்தத்தை விட குறையக்கூடாது அவ்வாறு குறையும் என்றிருந்தால் இல்லை அந்த ஒரு நாளினுடைய இரத்தத்தின் அளவு அந்த இடையில் வந்த இரத்தங்களை நாங்கள் மற்றீடு பார்க்கும் பொழுது அதனை எத்திக்கொள்ளும் என்றால் அந்த காலங்கள் அனைத்தும் ஹைலுத்தான் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும்